வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்தியாவில் நடந்த சுவாரஸ்யமான சில விஷயங்களை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாக்குறது இந்தியாவில் நாகாலாந்து பகுதியில் நடந்த சம்பவம் தான். பெரிய ட்ரக் ஒன்று பள்ளத்தில் மாட்டிக்கிச்சு. இதை அந்த ஊர்ல இருந்த எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து நிறைய கயிறு கட்டி மேலே இழுத்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்துட்டாங்க. இங்க இவரு வயலுக்குள்ள எதையோ பயந்து பயந்து பிடிக்கிற மாதிரி தெரியுது. மேக்சிமம் இது பாம்பா இருக்கலாம். அவரோட ரியாக்ஷனை பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆனா அவர் வெளியே எடுக்கிறது ஒரு பெல்ட். என்ன ஒரு பில்டப் பாருங்க. இங்க ஒரு பாலத்துக்கு மேல தண்ணி ஓடுறத தான் பாக்குறோம். காட்டாற்று வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் ரொம்ப வேக வேகமா வருது. பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல. இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த பாலத்துல நடக்கிறதே ரொம்ப ஆபத்து. தண்ணி கட்டுக்கடங்காம வரும்போது ஒரு பெரிய பாலத்தையே அப்படியே அடிச்சுட்டு போயிரும். இங்க ரோட்டுல ஒரே காட்டெருமை மாடு நடந்து போறதுதான் பாக்குறோம். எவ்வளவு பெரிய உடம்பு பாருங்க. காட்டுல இருந்து வழி தப்பி ஊருக்குள்ள வந்திருக்கு. பாக்குறதுக்கே ரொம்ப ஜைஜாண்டிக்கா இருக்குல்ல. அடுத்ததான் ஒரு யானை குட்டியை தான் பாக்குறோம். இந்த யானைக்குட்டி பள்ளத்துல விழுந்தது. இதை காப்பாத்துறதுக்கான வேலையில இறங்கியிருக்காங்க. வண்டியில இருக்கிற இவரு நல்லா சப்போர்ட் பண்றாரு யானை மேல வர்றதுக்கு. யானையும் அதோட முழு முயற்சியை போட்டு மேல ஏறி வருது பாருங்க. இது ஒரு மழை நேரம், மண்ணெல்லாம் ஏற்கனவே ரொம்ப ஈரமா இருக்கு. வண்டியில இருந்தவர் அழகா சப்போர்ட் பண்ணி யானையை தூக்கிட்டாரு. ஆனா யானை நிறைய முயற்சி எடுத்துதான் மேல வந்து சேர்ந்துருக்கு. டிரைவரை திரும்பி பாக்குது பாருங்க. இவரு டைப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம எழுத்துக்களை தான் டைப் பண்ணுவோம். ஆனா இவரு ரொம்ப வித்தியாசமா டைப்பிங்லே படம் வரைகிறாரு. செலிபிரிட்டிஸோட உருவத்தை அவரோட டைப்பிங்லே கொண்டு வராரு பாருங்க. இது எவ்வளவு சிரமமான விஷயம். கையால வரைகிறது கூட ஈஸி தான், இது ரொம்ப கஷ்டமானது. ரொம்ப தத்ரூபமா நிறைய செலிபிரிட்டிஸோட போட்டோஸை ரெடி பண்ணியிருக்கிறாரு. ஆச்சரியமா இருக்குல்ல. அடுத்து நம்ம பாக்குறது சர்க்கஸ்ல காட்டுற மரண கூண்டு தான். வட்டமா சரிவா இருக்கிற அந்த பாதையில பைக் ஓட்டுறத பாத்திருப்போம். ஆனா இது ரொம்ப வித்தியாசமா கார் ஓட்டுறாங்க. சர்க்கஸ்ல இதை ஒரு சாகசமா செய்யறாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ரொம்ப ஆபத்தானதும் கூட. நிறைய ட்ரைனிங் எடுத்துதான் இதை செய்யறாங்க. கடைசியில ரொம்ப பர்ஃபெக்டா லேண்ட் ஆயிருவாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பா தலை சுத்தும். முன்னாடி காலங்கள்ல சர்க்கஸ் ஒரு பெரிய என்டர்டைன்மெண்டா இருந்தது. நீங்க யாராவது நேர்ல சர்க்கஸ் பாத்திருக்கீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இது ஒரு ஆபத்தான பயணம். ட்ரெயின்ல கூட்டம் அதிகமா இருக்கு, கண்டிப்பா போய் சேரணும் அப்படின்னு மக்கள் ஒவ்வொரு கதவுலையும் ஃபுட்போர்ட்ல தொங்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஊருக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கிற ஒரு யானையை தான் பாக்குறோம். இந்த யானை வர்றது தெரியாது. எதிரில் வரவரோட ரியாக்ஷனை பாருங்க. உடனடியா வண்டியை அங்கேயே போட்டுட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இந்த யானை என்ன மனநிலையில இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால அதுகிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. அடுத்து இது ஒரு ஆபத்தான சாலை. மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரோடு. அதில் ஒரு வேன் வந்து போயிட்டு இருக்கு. இந்த அருவியும் தாண்டி அது அந்த பக்கம் போனோம். ரொம்ப ஆபத்தான சாலை தான் இல்லை. இங்கே நம்ம கட்டுக்கடங்காமல் வீட்டு மொட்டை மாடியில் கிடக்கிற பூச்சியை தான் பார்க்குறோம். பூச்சிகளோட படையெடுப்பு இது. எதுவுமே எண்ணிக்கையில் அதிகமாச்சுன்னா மனிதர்களால் தாங்க முடியாது. பாருங்க, மொட்டை மாடி முழுவதுமே பூச்சியாக தான் இருக்கு. இங்கே நம்ம ஒரு காஞ்சி போன இலையை தான் பார்க்குறோம். இது இலை கிடையாது, இது ஒரு வண்ணத்து பூச்சி. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. பாக்குறதுக்கு எல்லா மாதிரி இருக்குல்ல. இங்க காட்டை விட்டு வெளியே வந்து புலி ரோட்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ வண்டி ஓட்டி போனவங்க எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஷாக் ஆகி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பாக்குறது இந்தியாவில் தீபாவளி பண்டிகையோட இரவு நேரம். பட்டாசு வெடி கொளுத்துற லைட்டிங்லாம் அங்கங்க ஸ்பார்க் ஆகிட்டே இருக்கு. தீபாவளி அன்னைக்கு இரவு நேரத்துல இப்படிதான் இருக்குதான் இந்தியா. இங்க ரோட்டு பக்கத்துல லாரி நிறுத்திட்டு ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அந்த பக்கம் ஒரு சிறுத்தை வருது அப்படிங்கிற தகவல் கேட்டதோ ஒவ்வொருத்தரா லாரியில ஏறுறாங்க. இவருக்கு அடிசில ஏறும்போது அந்த சிறுத்தை அவரோட காலை பிடிச்சு இழுத்துருக்கு. நல்ல வேலையை அவருக்கு எதுவும் ஆகல. தெருவில் இருக்கிற நாயெல்லாம் சேர்ந்து சிறுத்தையை துரத்துறதுக்கு முயற்சி பண்ணுது. இங்க இந்த கார் பள்ளத்துல சிக்கிருக்கு. அதை மீட்கிறதுக்கு தான் இவ்வளவு பேர் ட்ரை பண்றாங்க. எல்லாருமா சேர்ந்து சக்சஸ்ஃபுல்லா அதை மேல கொண்டு வந்துட்டாங்க. வண்டியை வெளியெடுத்து காப்பாத்தி கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்கிறாரு. இங்க நம்ம பாக்குறது பாட்டி ஒருத்தங்க வேக வேகமா நடந்து போறாங்க. அவங்க கையில உயிரோடு இருக்கிற ஒரு பாம்பை தர தரன்னு இழுத்து கொண்டு போறாங்க. இது விஷமுள்ள பாம்பு தான், படம் எடுத்துட்டு இருக்கு. அது பக்கத்துல போறதே ரொம்ப ஆபத்து. இந்த பாட்டி அந்த காலத்து மனுஷி இல்ல, அதனால ரொம்ப தைரியமா இழுத்து அதை கொஞ்சம் தூரமா கொண்டு போய் விடுறாங்க. அடுத்து இங்க மலையில வேகமா தண்ணி வந்துட்டு இருக்கும் போது அதோட சேர்ந்து அங்க இருக்கிற பாறையெல்லாம் உருண்டு கீழே விழுறத பாருங்க. அடுத்து நம்ம பாக்குறது வாயை பிளந்துருவோம். இவர் பாம்பு பிடிக்கிறவரு ஒரு இடத்துல இருந்து நூற்றுக்கணக்கான பாம்புகளை பிடிச்சிட்டு வந்து காட்டுல விடுறாரு. எல்லா பாம்புகளும் செதறி ஓடுது பாருங்க. ஒரு பாலத்துல ட்ரெயின் போறதான் பாக்குறோம். எவ்வளவு உயரத்துல இருக்கு பாருங்க.
இது ஒரு மாட்டு பண்ணை. இந்த மாடுகள் எல்லாம் மேயறதுக்கு போகும். சரியான நேரம் வரும்போது இந்த மாடுகள் எல்லாம் கூப்பிடுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பெயர் சொல்லி கூப்பிடுறதுல, அதுக்கு பதிலாக அந்த பையன் உட்காந்து புல்லாங்குழல் வாசிக்க தொடங்கிடுவாராம். இந்த சத்தத்தை கேட்டதும் மாடுகள் எங்க இருந்தாலும் இந்த இடத்துக்கு கரெக்டாக ஆஜராயிரும். இங்க நம்ம மனித பிரமிடு தான் பார்க்குறோம். ஒவ்வொரு மனுஷங்களும் ஒருத்தர் ஒருத்தர் கை கோர்த்து எவ்வளோ உயரத்துக்கு போறாங்க பாருங்க. இங்கே 200 கிலோ வரைக்கும் வெயிட் கொண்ட இந்த பைக்கை ஒத்த ஆளா தலையில தூக்கி பஸ் மேல கொண்டு வைக்கிறாரு. இது ஒரு மேரேஜ்ல நடந்த சுவாரஸ்யமான சம்பவம். ஒரு சின்ன கேம் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு சேரையா அடுக்கி அதுக்கு மேல இந்த லேடிஸ தூக்கி தூக்கி வைக்கணுமா. குறிப்பிட்ட டைமுக்குள்ள யாரு நிறைய சேர் அடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். லேடி வின் பண்ணியே ஆவேன்னு ஜம்ப் பண்ணி ஏறி இறங்குறாங்க பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியா ரொம்பவும் சுவாரஸ்யமாக நடந்த சில விஷயங்களை தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.